வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்று நாம் 10ஆம் வகுப்பு கணிதத்திலிருந்து உறவுகளும் சார்புகளும் பாடத்தின் பகுதி 9ஆவது காணொளியாக சார்புகளின் சேர்ப்பு என்றால் என்ன, அதற்கான விளக்கம் மற்றும் எடுத்துக்காட்டு 1.20 மற்றும் எடுத்துக்காட்டு 1.24 ஆகியவற்றை இந்த காணொளியில் காணலாம். இந்த காணொளி தமிழ் வழி மாணவர்களுக்காக மட்டுமே, ஆங்கில வழி மாணவர்களுக்காக இதே பகுதி தனியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்த்து பயன்பெறவும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார்பு என்றால் என்ன அப்படின்றத நம்ம சென்ற காணொளியில பார்த்துருக்கோம், அதற்கான கணக்குகளும் போட்டிருக்கோம். இப்போ இந்த சார்பு அப்படின்றதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் பார்க்குறது ஒரு ஜூஸர் அப்படின்னு வச்சுங்க. இதில் இப்போ நம்ம லெமன் போட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு லெமன் ஜூஸ் கிடைக்கும் இல்லையா. ஒரு மிஷினில் என்ன பொருள் போடுறோமோ அதை வேற ஒரு பொருளாக மாற்றி நமக்கு தரும். அதை போலவே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிஷின் எஃப் அப்படின்ற வேலை செய்கிற ஒரு மிஷினை நான் எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸ் அப்படின்ற ஒரு பொருளை போடுறேன். அப்போ இந்த எஃப் அப்படின்ற மிஷின் என்ன பண்ணும், இதை இந்த எக்ஸ் உள்ளே போட்ட உடனே எஃப் ஆஃப் எக்ஸ் மாற்றி நமக்கு தரும். இதுதான் சார்புக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ எஃப் சார்பு அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடியது. நம்ம எக்ஸ் அப்படின்ற உள்ளீடு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற வெளியீடு அதில் நமக்கு கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஜி அப்படின்ற மிஷின் எடுத்துக்கோம். இப்போ நம்ம அதில் எக்ஸ் அப்படின்னு போடுவோம். எக்ஸ் அப்படின்ற பொருளை போட்டால் என்ன வரும், ஜி அப்படின்ற மிஷினில் வெளியீடு நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் இல்லையா. இது வந்து சார்புகள் தனித்தனியாக நம்ம பார்த்துருவோம். இப்போது இதே வேறு மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோமே, இங்கே ஒரு மிஷின் பெருக்கல் 4 அப்படின்ற மிஷின் எடுத்துக்கிறேன். இந்த மிஷின் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன நம்பரை உள்ளே போடுறோமோ அதை 4 பெருக்கி நமக்கு வெளியில் அனுப்புவோம். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 என்ற எண்ணை போடுறேன். இப்போ என்ன ஆகும், 4 பெருக்குனா நமக்கு வெளியீடாக என்ன கிடைக்கும், 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இன்னொரு மிஷின், இந்த மிஷின் என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகுக்கக்கூடிய மிஷின். இப்போது இந்த 20 நமக்கு கிடைச்சிருக்கல, இந்த 20 தூக்கி இது உள்ளே போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 20 2 வகுப்பட்டு நமக்கு வெளியீடாக என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். இந்த மாதிரி 2 தனித்தனி மிஷின் இருக்குது. இதை ஒன்னா சேர்த்தணும். இந்த மாதிரி 4 பெருக்கிற மிஷினையும் 2 வகுக்கிற மிஷினையும் நான் ஒன்னா சேர்த்துட்டேன். இப்போ இதுல நான் ஒரு 3 அப்படின்ற எண் போடுறேன். என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் மிஷின் 4 பெருக்கி 12 அப்படின்ற எண்ணை தருவோம் இல்லையா. அந்த 12 2 மிஷினுக்குள்ள வரும்போது 2 வகுப்பட்டு நமக்கு 6 அப்படின்ற எண்ணை தரும். இது சிம்பிளா 2 செயலை செய்யக்கூடிய வெவ்வேறு மிஷினை நம்ம சேர்த்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். பெருக்கல் 4 வகுத்தல் 2 அந்த 2 மிஷினை சேர்த்தோம் இல்லையா. அதே போல் எஃப் ஜி அப்படின்ற இந்த 2 மிஷினையும் சேர்ப்போம். இதில் எக்ஸ் அப்படின்ற ஒரு பொருளை நான் இதுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்டில் இருக்கிற மிஷின் எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றி 2 மிஷினுக்குள்ளே அனுப்பும். 2 மிஷின் ஜி அது என்ன பண்ணும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றும். இதில் நமக்கு என்ன தெரியணும், எஃப் அப்படின்ற மிஷின் அதற்கு என்ன வரையறையோ அதன்படி எக்ஸை மாற்றி வெளியில் அனுப்பும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஜி அப்படின்ற மிஷின் அதற்கான வரையறைப்படி அந்த எஃப் ஆஃப் எக்ஸை மாற்றி வெளியில் அனுப்பும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இங்கே மிஷின் அப்படின்றது அப்படியே சார்பாக வச்சு பாருங்கள். எஃப் என்ற சார்பு அதன் வரையறைப்படி எக்ஸை மாற்றி அனுப்பும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஜி என்ற சார்பு உள்ளே வர்ற எஃப் ஆஃப் எக்ஸை மாற்றி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றும். ஓகேவா. இதில் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் அப்படின்ற சார்புக்கு நம்ம போடுறது மதிப்பகத்தில் இருந்து வெளியில் வர்றது துணை மதிப்பகத்தில் இருக்கும் இல்லையா. அதான் சார்போட டெஃபினிஷன் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது எஃபோட துணை மதிப்பகம் தான் ஜிக்கு மதிப்பகமாக இருக்கணும். ஏன்னா எஃப்லேருந்து வெளியில் வர்ற அந்த பொருள் ஜியில் நம்ம போடக்கூடிய உள்ளீட்டு பொருள் மாதிரி இருக்கணும் இல்லையா. ஜியில் அது போட முடியலை அப்படின்னாலே வேலைக்கு ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எஃபோட துணை மதிப்பகத்தோட உட்கணமாக தான் ஜியோட மதிப்பகம் இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நம்ம வரையறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார்புகளின் சேர்ப்பு. சார்புகளின் சேர்ப்பு அப்படின்றது என்ன
இரண்டு சார்புகள் எடுத்துக்கலாம். எஃப் என்பது ஏயிலிருந்து பி மற்றும் ஜி என்பது பியிலிருந்து சி ஆகியன இரண்டு சார்புகள் எனில் எஃப் மற்றும் ஜி சார்புகளின் சேர்ப்பு ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவிற்கும் ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என வரையறுக்கலாம். இங்கே அந்த ஓ சிம்பல் இருக்கு இல்லையா, இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்புகளின் சேர்ப்புக்கான சிம்பிள், அதனால் சேர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் யூனியன் சிம்பிளை தான் சேர்ப்பு யூ அப்படின்ற சிம்பிளை சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே அது கன்ஃபியூஸ் ஆகுன்றால நம்ம இதை வந்து ஓ அப்படின்னு சொல்லலாம், இல்லை இங்கிலீஷில் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஜி ஓஎஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் சொல்லிக்கங்க. ஜி ஓஎஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், இல்லை தமிழில் சொல்லணும்னா ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். இங்கே பாருங்கள், நம்ம அங்கே மிஷினாக சொன்னோம், இப்போ சார்புகளில் சொல்லியிருக்கோம். எஃப் அப்படின்ற சார்பு இங்கே எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸாக மாற்றுது. ஸோ ஜி அப்படின்ற சார்பு இந்த எஃப் ஆஃப் எக்ஸை தான் கொண்டு போய் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றுது. இந்த இரண்டையும் சேர்த்த அந்த சார்புக்கு பேர் தான் ஜி ஓ எஃப் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஃபோட மதிப்பகத்தில் எக்ஸ் இருக்குது, துணை மதிப்பகத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஆனால் ஜியோட துணை மதிப்பகத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, மதிப்பகத்தில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இது அப்படின்னா என்ன அர்த்தம், ஜியோட மதிப்பகமானது எஃபோட துணை மதிப்பகத்தில் தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இதை நம்ம சேர்க்க முடியும், அப்படி இல்லைன்னா நம்ம இரண்டு சார்புகளை சேர்க்க முடியாது. இது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அப்புறம் இதிலிருந்தே பார்த்தோம்னா எஃபோட துணை மதிப்பகம் ஜியோட மதிப்பகமாக இருக்குது. அப்போது நம்ம ரிவர்ஸில் வந்தோம்னா நம்ம ஜிஓஎஃபும் எஃப்ஓஜியும் சமமாக இருக்குமா அப்படின்னா எப்போவுமே சமமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதேனும் இரு சார்புகள் எஃப் மற்றும் ஜிக்கு ஜி ஓஎஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப்ஓஜி ஆகும். சார்புகளின் சேர்ப்பு செயலி பரிமாற்று விதியை பூர்த்தி செய்வது இல்லை எப்பொழுதும். சில ஸ்பெஷல் கேஸில் பூர்த்தி செய்யலாம், ஓகேவா, ஆனால் ஜென்ரலாக ரெண்டுமே வெவ்வேறு, அதனால் சார்புகளின் சேர்ப்பு பரிமாற்று விதியை பூர்த்தி செய்யாது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது எடுத்துக்காட்டு 1.20, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x+1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x²-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் எஃப்ஓஜியும் ஜிஓஎஃபும் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ஓஜி, இந்த எஃப்ஓஜி எப்படி போடுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்த்துங்க. இப்போது எஃப் அந்த ஓ சிம்பிள் இருக்கு இல்லையா, காம்போசிஷன் சிம்பிள் சேர்ப்பு சிம்பிள், அதை வந்து ப்ராக்கெட்டாக மாற்றி எழுதுங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எஃப் போட்டிருக்கேன், அந்த ஓவுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் அங்கே வந்துடும் இந்த ஸ்டெப், ஓகேவா. இப்போ அடுத்தது அதே எஃப்பு ப்ராக்கெட் போட்டுப்போம், உள்ளே இருக்கு இல்லையா அந்த ஜி ஆஃப் எக்ஸ், அந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, x²-2 கொடுத்துருக்காங்க, அதை உள்ளே அப்படியே எழுதிங்க. இப்போது இந்த எஃப் எக்ஸை என்னவா மாற்றும், 2x+1 மாற்றும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவை பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ எஃப்க்கான ஃபார்முலா 2x+1. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 2x+1 2x பதிலாக இப்போ உள்ளே இருக்கிறத மாற்றணும், அதனால் 2x பதிலாக ப்ராக்கெட் +1 போட்டுக்கிறேன். இப்போ 2x+1 எந்த மாதிரி எழுதியிருக்கேன் பார்த்துங்க, இந்த ப்ராக்கெட்டை தான் இப்போ எஃப்க்குள்ளே என்ன இருக்கோ அதால் ஃபில் பண்ணணும், ஓகேவா. ஸோ எஃப்க்குள்ளே நமக்கு x²-2 இருக்குது, அதை கொண்டு வந்து இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒன்றும் கிளியர் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக போயிடும், ஓகேவா. ரைட், இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 2x², 2 2 சார் 4, இங்கே வெளியில் +1 இருக்குது. ஸோ -4+1 -3 ஆகிடும். இதுதான் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போது அடுத்தது ஜி ஓ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஜி ஓ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜி அந்த ஓக்கு பதிலாக நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், ஓகேவா. அப்போ மீதி என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ளே வரணும். அப்போது ஜி அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x+1. இப்போ அடுத்தது ஜி என்ன ஃபார்முலா, x²-2. அப்போது இரண்டாவது முறையாக ஃபார்முலா எழுதும்போது எக்ஸுக்கு ப்ராக்கெட் மட்டும் போடுங்க, ஓகேவா. அப்போ எப்படி எழுதுகிறேன்,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ, எக்ஸுக்கு ப்ராக்கெட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும் நீங்கள் கிளியராக எழுதிட்டீங்க அப்படின்னா இதில் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ இந்த ப்ராக்கெட் எதை வச்சு ஃபில் பண்ண போகிறோம், மேலே ஜிக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து ஃபில் பண்ண போகிறோம். என்ன இருக்குது, டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, அதை கொண்டு வந்து ஃபில் பண்ணிங்க. இப்போது இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எழுதணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும், மைனஸ் டூ வெளியில் இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் டூவும் சேர்ந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஒன்று ஆகிடும். இதுதான் ஜி ஓ எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கான ஆன்சர். இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிமாற்று பண்பு நிறைவு செய்தா இல்லையா பாருங்கள். இங்கே எஃப்ஓஜி ஆஃப் எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ வந்திருக்கு, இங்கே ஜிஓ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் வந்திருக்கு. அப்போது கிளியராக இது ரெண்டுமே என்னது, நாட் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியுது, ஓகேவா. பட் இந்த கணக்கில் இதை கேட்கலை, பரிமாற்று பண்பை நிறைவு செய்யுதா அப்படின்னா தான் இதை எழுதணும். பட் நமக்கு தெரியணுன்றக்காக நான் எழுதியிருக்கேன். சம்மில் வந்து நீங்கள் எஃப்ஓஜியும் ஜிஓஎஃப்பும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம அடுத்தது போகலாம். இப்போ இரண்டு சார்புகள் சேர்க்கறத பற்றி பார்த்தோம் இல்லையா, இப்போ மூன்று சார்புகள் பார்ப்போம். எஃப் ஜி ஹெச் அப்படின்ற மூன்று சார்புகளை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த சேர்ப்பானது சேர்ப்பு விதியை நிறைவு செய்யும். சேர்ப்பு விதினா என்னது, ஸோ எஃப் ஜி ஹெச் அப்படின்ற மூன்று சார்பு சேர்க்கும் போது இப்போ ஏதாவது ரெண்டு நம்ம ப்ராக்கெட் போட்டாகணும் இல்லையா. இப்போ எப்படி ப்ராக்கெட் போடுறது, எஃப் விட்டுட்டு ஜியும் ஹெச்சும் ப்ராக்கெட் போட்டாலும் ஹெச்சை விட்டுட்டு எஃப்பும் ஜியும் ப்ராக்கெட் போட்டாலும் ஒன்று தான் அப்படின்றது தான் இங்கே சேர்ப்பு விதி, ஓகேவா. ஸோ இந்த சேர்ப்பு விதி நமக்கு சார்புகளின் சேர்ப்பில் நிறைவு செய்யுது. இது படமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஏலேருந்து பிக்கு எஃப்பும் பியிலேருந்து சிக்கு ஜியும் சியிலேருந்து டிக்கு ஹெச்சும் போட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இந்த எஃப்பும் ஜியும் சேர்த்து அதுக்கப்புறம் ஹெச்சை சேர்க்கலாம், இல்லைனா ஜியும் ஹெச்சும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஐ சேர்க்கலாம். எப்படி சேர்த்தாலும் ஒன்று தான் அப்படின்றது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எடுத்துக்காட்டு 1.24, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மூணு சார்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போது இதோட சேர்ப்பு விதியை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கேள்வியில் எஃப்ஓ ஜிஓஹெச் ஈக்குவல்டு எஃப்ஓஜிஓஹெச் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியும் கேட்கலாம், இல்லைனா வார்த்தைகளில் சேர்ப்பு விதியை நிறுவுக அப்படின்னு கேட்கலாம். சார்புகளின் சேர்ப்பு விதியை நிறுவுக அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுக்குமே நீங்கள் இந்த மெத்தடில் போடணும். இப்போது எல்ஹெச்எஸ் எஃப்ஓ ஜிஓஹெச் போட போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ப்ராக்கெட்குள்ள ஜிஓஹெச் இருக்குது இல்லையா, அதை நாம் எடுத்து ஃபஸ்ட்டு போடுவோம். ஜிஓஹெச் இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட சிம்பிளை என்ன பண்ணோம், அந்த ஓ அப்படின்ற சிம்பிளை எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டாக மாற்றணும் இல்லையா. அதுதான் இங்கே போட போகிறேன், ப்ராக்கெட்டாக மாற்றி உள்ளே இருக்கிற ஹெச் ஆஃப் எக்ஸ் இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கான மதிப்பு என்னது, த்ரீ எக்ஸ், அதை போட்டுடுறோம். இப்போ ஜிக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் மைனஸ் டூ எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ராக்கெட்டை மேலே இருந்த ஸ்டெப்பில் என்ன உறுப்பு இருக்கோ அதை கொண்டு வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ த்ரீ எக்ஸை ஃபில் பண்ணுறேன், ஓகேவா. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டும் மூணும் பெருகணும்னா ஆறு, ஸோ ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ் அப்படின்னு நமக்கு வந்துடுது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜிஓஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நாம் எஃப்ஓ ஜிஓஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஜியும் ஹெச்சும் ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது, ஸோ அதை நாம் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்போ நாம் எதை தனியாக வச்சுக்கணும், எஃப்ஐ தனியாக வச்சுக்கணும், ப்ராக்கெட் போட்டுக்கணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும், அப்போது இந்த ஜிஓஹெச் ஆஃப் எக்ஸ் வரும். இப்போது அடுத்த ஸ்டேஜில் ஜிஓஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஒன்றாவது சமன்பாடாக எடுத்துருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து அந்த மதிப்பை இங்கே எடுத்து போட்டுக்கிறோம், ஒன் மைனஸ் ஆறு எக்ஸ். இப்போ எஃப்க்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ரெண்டு ப்ராக்கெட் ப்ளஸ் மூணு அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம், ஓகேவா. இப்போ இந்த டூவை உள்ளே பெருக்கணும், ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ப்ளஸ் மூணு தனியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மூணு சேர்ந்து என்ன ஆகிடும், ஐந்து ஆகிடும், ஐந்து மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ். எஃப்ஓஜிஓஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது சமன்பாடு இரண்டு.
ஓகேவா? இதே போல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்ஹெச்எஸ் போட போகிறோம். ஆர்ஹெச்எஸில் எஃப்ஓஜி ஃபஸ்ட்டு இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் அதை கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்ஓஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸ் ஃபில் பண்ணுறோம். இப்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1-2x. இப்போ எஃப்ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 2x+3. அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்டில் எதை ஃபில் பண்ணணும், 1-2x ஃபில் பண்ணணும். இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும், 2 2 2 2 4. இப்போ இந்த 2 3 கூட்டினோம் அப்படின்னா 5, இங்கே 4x இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எஃப்ஓஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5-4x அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை சமன்பாடு எண் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சார்போடு நம்ம எதை சேர்க்க போகிறோம், ஹெச் அப்படின்ற சார்பை சேர்க்க போகிறோம். எஃப்ஓஜி ஓ ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட்டில் எஃப்ஓஜி இருக்குது, அதை உடைக்கக்கூடாது. அப்போது எஃப்ஓஜி தனியாக இருக்கும், ஹெச் ஆஃப் எக்ஸ் தனியாக இருக்கும், அதுதான் ப்ராக்கெட்டாக போட போகிறோம், ஓகேவா? ஸோ எஃப்ஓஜி ப்ராக்கெட் என்ன உள்ளே வரணும், ஹெச் ஆஃப் எக்ஸ் வரணும். இப்போ எஃப்ஓஜி அந்த ப்ராக்கெட் ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, 3x கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எஃப்ஓஜிக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், எதில் கண்டுபிடிச்சிருக்கோம், சமன்பாடு 3 கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 5-4x. அப்போது 5-4x பதிலாக ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டை எதை வச்சு ஃபில் பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு வர போகிறோம். என்ன இருக்குது, 3x இருக்குது. இப்போ இதை பெருக்கும், 5-4 3 பெருக்குனா 12x. இதுதான் சமன்பாடு 4. இப்போது சமன்பாடு 2 சமன்பாடு 4 பாருங்கள், ரெண்டுமே சமமாக இருக்கா? அப்போது எஃப்ஓஜிஓஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஓஜிஓஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் சேர்ப்பு விதி அப்படின்றது நமக்கு தெரியணும், ஓகேவா? இந்த கேள்வி நமக்கு 5 மதிப்பெண்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 2 சார்புகளின் சேர்ப்பு 2 மதிப்பெண்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த கணக்குகளை மேலும் மேலும் நிறைய தடவை போட்டு பாருங்கள். இதற்கு அடுத்த பகுதி, நம்ம வீடியோவில் அடுத்த பகுதியாக 1.5 விடைகள் அனைத்தும் விளக்கப்படும். எனவே அதையும் பார்த்து யூஸ் பண்ணிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்டரோட அடுத்தடுத்த பார்ட்ஸ் பார்க்கணும்னா JSG ஸ்மாக்ஸ் நூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.